Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara மனதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு கல்வியில் ஆரம்பித்து திருமணம், குடும்பம், கடன் வரை ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கக்கூடியவர் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு 7 சனிக்கிழமைகளில் இந்த அபிஷேகம் செய்து வர நினைத்தது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம். முதலில் இந்த பரிகாரத்தை 7 சனிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்வது சிறப்பு. காலை 8 மணிக்குள்ளாக இந்த அபிஷேகத்தை விநாயகருக்கு செய்துவிட வேண்டும். முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் நாம் சுத்தம் செய்து பூஜைகள் செய்திருப்போம். அருகம்புல் வாங்கி சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். 2 நல்ல எலுமிச்சை பழம் வாங்க வேண்டும். மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்து பத்தமாக குளித்து முடித்து ஒருவேளை உண்ணா நோன்பு இருந்து விரதம் இருக்க வேண்டும். ஒருவேளை விரதம் இருந்தால் போதும், மற்ற வேளைகளில் நீங்கள் சைவ உணவை எடுத்துக்கொண்டு சுத்து பத்தமாக இருக்க வேண்டும். பிரச்சனைக்குரியவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது நல்லது. ஒரு வாரம் செய்ய முடியாமல் போனால் வீட்டில் இருக்கும் மற்றவர் உங்களுக்கு பதிலாக செய்யலாம். ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஒரு பானையில் தண்ணீர் ஊற்றி நிறைகுடமாக செய்து கொள்ள வேண்டும். எந்த பானையை பயன்படுத்தினாலும் சரிதான். இந்த பானை தண்ணீரில் நீங்கள் சுத்தம் செய்து வைத்துள்ள அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவிற்கு சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது கீழ்வரும் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகப் பெருமானை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் தத் புருஷாய வித்மகே வத்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. பின்னர் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கொண்டு போய் இந்த அபிஷேக தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யும் முன்பு நீங்கள் எடுத்து வைத்துள்ள எலுமிச்சை கனிகளை பிள்ளையார் மடியில் வைத்து அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் செய்யும் பொழுது கீழ்வரும் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து கொண்டே செய்யுங்கள். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. அபிஷேகம் செய்து முடித்ததும் 2 எலுமிச்சை பழங்களில் ஒன்றை விட்டுவிட்டு மற்றொன்றை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் சென்றுவிட வேண்டும். வீட்டு வாசலில் பிள்ளையார் இல்லாதோர் அரச மரத்தடி பிள்ளையார், வன்னி மரத்தடி பிள்ளையார் அல்லது பிள்ளையார் கோவிலில் சென்று இந்த அபிஷேகத்தை செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் அதிகாலையில் இதை செய்துவிட்டு விரதம் இருந்து பிரார்த்தித்து வந்தால் நினைத்தது நினைத்தபடி நடந்தே தீரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.